Hi, welcome to Homemaker Hobby. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் சத்துமாவை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய ஒரு ரெசிபி. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நல்லா வந்து இதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் சைட் பை சைட் நாம் வேறொரு பவுலில் சத்துமாவை எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சம் அதிகமாக, அதாவது ஒரு 1 கப் அளவுக்கு சத்துமாவை எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்ச மாவு தான், ஐ மீன் வீட்டில் அரைச்சது. ஸோ கடையில் வாங்கின சத்துமாவு கூட, ஸோ மண்ணா அந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் விற்கிது. ஸோ அது அந்த அளவுக்கு ஹெல்தி கிடையாது. ஸோ எப்போவுமே வீட்டில் நீங்கள் அரைச்சிக்கிறது தான் நல்லது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அரைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் கூட அந்த அது எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நாம் இது கூட வெல்லம் சேர்க்க போகிறேன். ஸோ வெல்லம் வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அப்போ தான் வந்து அது கூட ஈஸியாக மிக்ஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சம் இனிப்பாகவே இருக்கட்டும், 2-3 டேபிள்ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, இல்லைனா அந்த சத்துமாவோட ஃப்ளேவர் தான் அதில் அதிகமாக வரும். நீங்கள் இல்லை இன்ஸ்ட் ஆஃப் வெல்லம் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ஸோ அதுவுமே ஹெல்தி தான். இன்றைக்கி நான் வெல்லம் தான் சேர்த்து பண்ணுறேன். அண்ட் இது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறது அதோடய ஸ்வீட்னஸை, டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த வெல்லம் அந்த சால்ட் எல்லாத்தையுமே அந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நாம் இதில் பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஹாட் வாட்டரை இது கூட ஆட் பண்ணி அப்படியே ஸ்பூன் வச்சு கிண்ட போகிறோம். ஸோ இப்போ இந்த வாட்டர் வந்து நல்ல பாயிலிங் கன்சிஸ்டன்ட், சூடாகவே இருக்கணும், ஆற வைக்கக்கூடாது. ஸோ கொதிக்கிற அந்த தண்ணியை எடுத்து அப்படியே அதில் ஊற்றி நாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா எல்லாமே திரண்டு வர அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அதை வந்து ஸ்பூன் வச்சே கிண்டிக்கோங்க, கை வைக்காதீங்க, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு கை வச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு அதோடய ஹாட் குறைஞ்சதுக்கப்புறம் கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுந்தான் இருக்கும், பிகாஸ் இது சப்பாத்தி மாவு மாதிரி வராது, உங்களுக்கு கொஞ்சம் பிசு பிசு அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நல்லா வந்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் வேண்டாம். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சமாக அதில் வந்து நெய் விட்டு தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ சேர்த்து இது கூட வந்து சேர்த்து அப்படியே பிணைஞ்சு விட்டுக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமேட்டு நாம் நெக்ஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரத்தை வந்து ஆயில் வந்து இதில் நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நாம் அந்த பிணைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாவை வந்து நாம் பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் உருட்டி எடுத்து நல்லா அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக, ஐ மீன் நீட்டாக வர மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க அதை கையில் பிடிச்சி கடித்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிடிச்சி நாம் இப்போது இட்லி அந்த தட்டில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ நம்ம கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மெத்தட் தான். பட் இன்ஸ்ட் ஆஃப் அந்த அரிசி மாவுக்கு பதில் நாம் இன்றைக்கி சத்து மாவில் இதை பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிடிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க வந்து அதை கையில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான், இது வந்து குழந்தைங்க மட்டும் கிடையாது, ஸோ ஃபீட் பண்ணுற மதரும் வந்து இதை சாப்பிட்லாம். ஸோ எப்போவுமே பண்ணும்போது உங்களுக்கும் சேர்த்து செஞ்சுக்கோங்க, ஏன்னா நான் அப்படி தான் செஞ்சு சாப்பிட்ருவேன். பாப்பா கூட சேர்ந்து உட்காந்து நம்ம சாப்பிடும் போது அவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சத்துமா வந்து கஞ்சி கொடுங்க. ஸோ கஞ்சி குழந்தைக்கு கொடுத்து எதுவுமே ஆகலை, அவங்களுக்கு எந்த அலர்ஜிக் ஃபீலிங்கும் இல்லைன்னு போது மட்டும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுங்க. பிகாஸ் சத்துமாவில் போட்டிருக்க சில நட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒத்துக்காது, அவங்களுக்கு சம் அலர்ஜிக் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ எப்போவுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு போது கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ வந்து இது ஸ்டீம் நல்லா வந்துருச்சு, ஸோ எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், இதை ஆற வச்சு குழந்தைங்களுக்கு நாம் கொடுத்துடலாம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்காக அவங்களுக்கு ஒரு ஃபிங்கர் ஃபுட்டாகவும் இது வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. அண்ட் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்.